ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சில பெர்சனலான இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக வந்து இன்டர்வியூ அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே பயமாக இருக்கும். இன்டர்வியூவில் என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ அப்படின்னு நாள் போக்கில் வந்து அதுவே பல பல பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து புளிச்சு போயிடும், இவ்வளோ தானா அப்படின்னு. இதே மாதிரி நானும் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு டைம்லலாம் டெய்லி ஒரு இன்டர்வியூலாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னால் மறக்க முடியாத சில இன்டர்வியூ வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது ஏதாச்சும் ஒரு வகையில் ரொம்ப யோசனையாக இருக்குது, இந்த இன்டர்வியூ போச்சே அப்படின்னு. சிலருக்கு வந்து ஏன்டா இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனோம் அப்படின்னு இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட போக்கே சரியில்லாமல். பட் நான் இதில் வந்து பொதுவாக வந்து சேலரி வந்து பெரிய சேலரியாக இருக்கும், அதை மிஸ் பண்ணியிருப்போம். நல்ல கம்பெனியாக இருக்கும், அதையும் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து யாராலையும் வந்து மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட்டில் வந்து போயிடுச்சு, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார், நான் ரொம்ப திணறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இதாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நாலு இன்டர்வியூ வந்து மறக்கவே முடியாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ என்ன அப்படின்னா வந்து துபாயில் நான் வந்து கியூசி வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நான் ஒரு கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்னை இன்டர்வியூ எடுத்தாலும் வந்து என்னை விட ரொம்ப ஜூனியர் தான், எப்படி ஒரு நாலஞ்சு வருஷம் என்னை விட கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவருக்கு இருக்கும். பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ போனவுடனே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் மொத்தமாக இன்டர்வியூ ஓடிச்சு. அவர் அந்த 15 நிமிஷத்துலேயும் அவர் கேட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து பேனட்ரன் டெஸ்டிங் பற்றி மட்டும்தான் கேட்டார், வேறு எதுவுமே கேட்கல. சுற்றி சுற்றி பேனட்ரன் டெஸ்டிங் பற்றியே கேட்டுக்கிருந்தார். கேட்டு இருந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து போய் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், கியூசி வெல்டிங் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் ஏன் சார் வந்து குறிப்பாக பிடி பற்றி மட்டுமே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் அப்ளை பண்ணது வந்து பிடி டெக்னீஷியனுக்கு தானே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்றாரு. அதோட எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அந்த இடத்துல. காலையிலேருந்து வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா என்டிடி டெக்னீஷியனுக்கு நான் அப்ளை பண்ண நினச்சிட்டு என்னை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்புறமா தெரிஞ்சது அது ஒரு என்டிடி கம்பெனி அப்படின்னு. அதுக்கப்புறம் அது என்னால் மறக்க முடியாது. ரெண்டாவது வந்து கென்யாவுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அது வந்து லிங்க்டின்ல வந்து எனக்கு கிடச்ச ஒரு சான்ஸ். அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, நினச்சே பார்க்க முடியாது. அது 3000-4000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் என்னோடய ப்ரொஃபைல் ஹைலைட் ஆனது அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பார்த்தா அந்த இன்டர்வியூ எடுத்த ஆள் வந்து ஒரு தமிழ் ஆள் தான். அவர் கும்பகோணமாக சென்னையான்னு எனக்கு சரியாக தெரில, பட் இங்கிலீஷ்லாம் வந்து பேசினாப்புல அது ஒரு ஸ்கைப் இன்டர்வியூ வந்து போச்சு. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சு அந்த இன்டர்வியூ. ரொம்ப நல்ல டெக்னிக்கலான குவஸ்டின்லாம் நிறைய கேட்டார். அந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் வந்து ஸ்கைப்பில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நிறைய அவர் கேட்ட எல்லாமே டெக்னிக்கல் ரிலேட்டடாக தான் வந்து கேட்டார். பட் ஃபைனலாக வந்து அவர் உனக்கு டேங்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு டேங்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு விஷயத்தை வந்து இன்டர்வியூவில் இல்லை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அப்போயே அது கொஞ்சம் நம்மளை வந்து குறைச்சி காட்டினேன். அதே ஒன்றும் சொல்லாமல் நம்ம சைலண்ட்டாக இருந்தோம்னா இன்டர்வியூவே அந்த இடத்துலையே முடிச்சுக்கிடுவாங்க. பட் நான் ஃப்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா தெரியாத விஷயத்த நான் தெரியும் சொல்லி அவங்க அதுலேருந்து டெக்னிக்கலாக ஏதாவது கொஸ்டின் கேட்டு அது எனக்கு தெரியாமல் போச்சுன்னா அது சரியாக வராது. அப்புறம் ரெண்டாவது வந்து அவர் தொடர்ந்துக்கிட்டே போனார், என்ன சேலரி நீங்கள் எதிர்பார்க்குறீ அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், நான் சேலரி நான் எதுவும் எதிர்பார்க்கல, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் எனக்குன்னு ஒரு சேலரி வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பியே, அதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கியே, ஸோ அஸ் பெர் த கம்பெனி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட கம்பெனி நார்ம்ஸ் படி சேலரி வந்து 3000 USD அப்படின்னாரு. 3000 US dollar, பட் வந்து ஃபுட்டு கிடையாது, அக்கமடேஷன் மட்டும் கொடுப்போம், ஃபுல் ஃபர்னிஷ்டு ரூமாக இருக்கும் அப்படின்னாரு. கென்யாவில் ஜாபு டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா கென்யாவும் லைஃப்பில் போனதில்லை, டேங்க்லேயும் இதுவரை ஒர்க் பண்ணதில்லை. நாடு இந்த நாட்டுக்கு போகலையே அப்படிங்கிறத விட அந்த டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் ஃபைனலாக வந்து ரெண்டு மூணு ரவுண்டு போயிடுச்சு. மூணாவது ரவுண்டில் அவங்க ஃபுல்லாக பெயிண்டிங் பற்றியே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பெயிண்டிங்கில் சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, பட் ஓரளவு நாலேஜ் இருந்தது, அதை வச்சு சில விஷயங்களை வந்து சொன்னேன். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, பிகேஎஸ் அல்லது நேஸ் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் உன்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது என்கிட்ட இல்லைன்ட்டேன். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை அந்த ஜாபில் வந்து செலக்ட் பண்ண விடலை. இதனால் வந்து நான் ரொம்பவே யோசித்தேன், ஒரு நல்ல ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, வந்து கேரளாவில் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தேன். கிட்டத்தட்ட காலைல 8 மணிக்கு போனோம் அந்த இன்டர்வியூக்கு நானும் என் ஃப்ரெண்டு.
நாங்களும் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட அந்த இன்ஸ்டியூட்டே வந்து மூட போகிறாங்க. அது இந்த லிட்டில் ஃப்ளவர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். அங்கே தான் பொதுவாக வந்து கல்ஃபுக்குள்ளே இன்டர்வியூ ஃபுல்லாக நடக்கும். அப்போ அந்த அங்கே ஒரு துபாயில் ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 200 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 20-20 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக நாங்கள் வந்து அந்த இன்டர்வியூ கேபின் உள்ளே போயிலே வந்து மணி 5:30 ஆயிடுச்சு. காலை 8 மணிக்கு போய் உட்காந்தோம், நைட்டு 5:30 தான் உள்ளே கூப்பிட்டாங்க. இதில் 6 மணிக்கே வந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் இன்ஸ்டியூட்டை மூட போகிறோம், எப்போ முடியும் இன்டர்வியூ அப்படிலாம் வந்து கேட்டாங்க. கடைசியில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவங்க ஒரு ஷார்ப் டிராயிங் கொடுத்து இதில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒவ்வொரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின், ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஒருத்தர் டிராயிங்கை வச்சு காட்டி இதில் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து ஷாப் ஜாயிண்ட்டாக ஃபீல்டு ஜாயிண்ட்டாக அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுக்கிருக்காரு. நம்ம அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கிட்டு ஒருத்தர் வந்து ஐடிபின்னா என்ன அப்படின்னாரு. இப்படி மாறி மாறி கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் எங்கேயுமே நான் இதுவரை என் லைஃப்பில் அட்டன் பண்ணதும் கிடையாது. இதுவும் என்னால் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூ ஒரு 35 நிமிஷம் போச்சு. கடைசியாக வந்து அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் தான், பட் அந்த கம்பெனிக்கு நான் போகல. காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஆடில் ஒரு சேலரி போட்டுட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் சேலரின்னு சொல்லிட்டு அதிலேருந்து ஒரு 1000 திராம்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க. இதில் நான் மட்டும் இல்லை, ஒரு 5-6 பேர் அந்த ஜாபு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.